பாடம் 54. சிம்சோன். நியாயாதிபதிகள் 13-16. பரவே இருந்த மருள விழுகைக்கு மத்தியிலும் தேவனை உண்மையாக தொழுது கொண்டிருந்தவர்கள் இஸ்ரவேலின் விடுதலைக்காக தொடர்ந்து மன்றாடினார்கள். வெளிப்படையான பதில் இராவிடனும் வருடா வருடமாக ஒடுக்குகிறவனின் வல்லமை தேசத்தின் மேல் மிக பாரமாக தங்கியிருந்த போது தேவனுடைய ஏற்பாடு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தது. பெலிஸ்தர்களுடைய ஒடுக்குதலின் ஆரம்ப வருடங்களில் தானே இந்த பலமான சத்துருக்களின் வல்லமையை தாழ்த்தும்படியாக தேவன் வகுத்திருந்த ஒரு குழந்தை பிறந்தது. பெலிஸ்திய சமபூமிக்கு எதிராக இருந்த மலை பட்டணத்தின் எல்லையில் சோரா என்கிற சிறிய பட்டணம் இருந்தது. இங்கே பொதுவான குறைபாடுகளுக்கு நடுவில் யெகோவாவிற்கு உண்மையாக இருந்த தானின் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சில குடும்பங்களில் ஒன்றாக மனோவாவின் குடும்பம் இருந்தது. குழந்தை இல்லாதிருந்த மனோவாவின் மனைவிற்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவன் வழியாக இஸ்ரவேலை ஆண்டவர் விடுவிக்க துவங்குவார் என்ற செய்தியோடு யெகோவாவின் தூதன் காணப்பட்டான். இந்த கண்ணோட்டத்தில் அவளுடைய சொந்த பழக்கங்களை குறித்தும் குழந்தையை நடத்துவதை குறித்தும் கூட தூதன் அவளுக்கு போதித்தான். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அதே தடைகளை துவக்கத்திலிருந்தே குழந்தையின் மீதும் சுமத்த வேண்டும். அதோடு கூட அவனுடைய தலைமயிர் கத்தரிக்கப்படக்கூடாது. ஏனெனில் பிறப்பிலிருந்தே அவன் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அந்த ஸ்திரீ அவளுடைய கணவனை தேடி தூதனை குறித்து விளக்கிய பிறகு அவனுடைய செய்தியை கூறினாள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலையில் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது என்ற பயத்தில் கணவன், நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று ஜெபித்தான். தூதன் மீண்டும் தோன்றிய போது மனோவாவின் எதிர்பார்ப்பு நிறைந்த விசாரணை அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று இருந்தது. நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியில உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்ற முந்தின போதனை திரும்பவும் கொடுக்கப்பட்டது. மனோவாவின் வாக்குத்த குழந்தை செய்ய வேண்டியதிருந்த ஒரு முக்கியமான வேலை தேவனுக்கு இருந்தது. இந்த வேலைக்கான தகுதியை அவன் பெறும்படிக்கு தாய் மற்றும் குழந்தையினுடைய பழக்கங்கள் கவனமாக முறைப்படுத்தப்பட வேண்டும். நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் தாயின் பழக்கங்களால் குழந்தை நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ ஏதுவாக பாதிக்கப்படும். குழந்தையின் நன்மையை தேடுவாளாகில் அவள் தானும் கொள்கையினால் கட்டுப்படுத்தப்பட்டு இச்சையடக்கத்தையும் சுய மறுப்பையும் பழக்கப்படுத்த வேண்டும். ஞானமில்லாத ஆலோசகர்கள் அவளுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் உந்துதலையும் திருப்திப்படுத்தும் அவசியத்தை அவள் மேல் சுமத்தலாம். ஆனால் அப்படிப்பட்ட போதனை பொய்யும் தீங்குமானது. தேவனுடைய கட்டளையின்படி தானே அந்த தாய் சுயத்தை கட்டுப்படுத்தும் மிக பவித்திரமான கடமைக்குள் வைக்கப்பட்டாள். தகப்பன்களும் தாய்மார்களும் இந்த பொறுப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருவரும் தங்களுடைய சொந்த மன சரீர பிரகாரமான குணங்களையும் பசியையும் தங்கள் குழந்தைகளுக்கு கடத்துகிறார்கள். பெற்றோர்கள் இச்சையடக்கம் என்று இருப்பதன் விளைவாக குழந்தைகள் பல வேளைகளில் சரீர மன ஆவிக்குரிய வல்லமைகளில் குறைவுபடுகிறார்கள். மதுபானம் குடிப்பவர்களும் புகையிலேயே உபயோகிக்கபவர்களும் திருப்திப்படுத்தாத பசியை அவர்களுக்கு கடத்துகிறார்கள். அவர்களுடைய அழற்சியுற்ற இரத்தத்தையும் எரிச்சலான உணர்வுகளையும் கடத்துகிறார்கள். காம விகாரத்தோடு இருக்கிறவர்கள் பல வேளைகளில் பரிசுத்தமில்லாத ஆசைகளையும் அருவறுக்கத்தக்க வியாதிகளையும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மரபாக விட்டுச் செல்கிறார்கள். சோதனையை எதிர்க்க பெற்றோர்களுக்கு இருந்ததை காட்டிலும் குழந்தைகளுக்கு குறைவான வல்லமை இருப்பதினால் ஒவ்வொரு தலைமுறையும் இன்னும் கீழ் நோக்கி போகிறதாகவே இருக்கிறது. தங்கள் பிள்ளைகளுடைய மூர்க்கமான உணர்ச்சிகளுக்கும் முறையற்ற பசிக்கும் மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கானோர் காது கேளாமலும் கண் தெரியாமலும் வியாதியோடும் அறிவு வளராதும் பிறக்கிறதற்கும் பெற்றோர்கள் அதிக அளவு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். பிறக்கப் போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்பது ஒவ்வொரு தகப்பன் மற்றும் தாயினுடைய விசாரணையாக இருக்க வேண்டும். பிறப்பிற்கு முன்பாக கொடுக்கப்படும் செல்வாக்கின் விளைவுகள் அநேகரால் சாதாரணமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த எபிரேய பெற்றோர்களுக்கு அனுப்பப்பட்டு மிகவும் தெளிவாகவும் பவித்திரமான முறையிலும் திரும்ப இரண்டு முறை கூறப்பட்ட போதனை அது நம்முடைய சிருஷ்டிகரால் எவ்விதம் பார்க்கப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. வாக்குத்த குழந்தை பெற்றோரிடமிருந்து நல்ல மரபை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் போதாது. கவனமான பயிற்சியும் சரியான பழக்கங்களை உருவாக்குவதும் இதை தொடர வேண்டும். இஸ்ரவேலின் எதிர்கால நியாயாதிபதியும் இரட்சகனுமாயிருப்பவன் குழந்தை பருவத்தில் இருந்தே கண்டிப்பான இச்சையடக்கத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார்.
அவன் பிறப்பிலிருந்து நசரேயனாய் இருந்து திராட்சரசத்திற்கோ அல்லது மதுபானத்திற்கோ எதிரான நிலையான தடையில் வைக்கப்பட வேண்டும். இச்சேடக்கம், சுயமறுப்பு மற்றும் சுயக்கட்டுப்பாடு இவைகளின் பாடங்கள் குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். அசுத்தமான ஒவ்வொன்றும் தூதனால் தடை பண்ணப்பட்டிருந்தது. பொருட்கள் சுத்தமுள்ளது அல்லது சுத்தமில்லாதது என்கிற வித்தியாசம் வெறும் சடங்கினாலோ அல்லது மேலோட்டமான ஒழுங்கினாலோ அல்ல, சுகாதாரத்திற்கு அடுத்த கொள்கைகளின் அடிப்படையில் இருந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக யூத மக்களை வித்தியாசப்படுத்தி காண்பித்திருக்கிற ஆச்சரியப்படக்கூடிய உயிர் சக்தியில் அந்த தடயத்தை பெருமளவில் கண்டுபிடிக்கலாம். வெறும் மதுபான உபயோகத்தை தடை செய்வதை காட்டிலும் இன்னும் மேலாக இச்சையடக்கத்தின் கொள்கைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். தூண்டக்கூடிய மற்றும் சீரணிக்கப்படக்கூடாத உணவுகளும் பல வேளைகளில் அதற்கு இணையான பாதிப்பைய சுகாதாரத்திற்கு உண்டு பண்ணி குடிப்பழக்கத்தின் விதைகளை அநேகரில் விதைக்கிறது. உண்மையான இச்சையடக்கம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தவும் சுகமளிக்கக்கூடியவைகளை நிதானத்தோடு உபயோகிக்கவும் போதிக்கிறது. தங்களுடைய ஆரோக்கியத்திலும் தங்களுடைய குணத்திலும் இந்த உலகத்திற்கும் நித்திய உலகத்திற்குமான தங்களுடைய உபயோகத்திலும் ஆகார பழக்கங்களுடைய பங்கு என்ன என்பதை வெகு சிலரே உணர வேண்டிய விதமாக உணர்கிறார்கள். சன்மார்க்க மற்றும் அறிவு சார்ந்த வல்லமைகளுக்கு பசி எப்போதும் அடங்கியிருக்க வேண்டும். சரீரம் மனதிற்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். மனம் சரீரத்திற்கு அல்ல. மனோவாவிற்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வாக்கு தத்தம் சிம்சோன் என்று பெயர் கொடுக்கப்பட்ட அவனுடைய குமாரனின் பிறப்பில் நிறைவேறியது. அந்த பிள்ளை வளர்ந்த போது அது அசாதாரணமான சரீர பலத்தை கொண்டிருந்தது, வெளிப்படையாக தெரிந்தது. சிம்சோனின் பெற்றோர்கள் நன்கு அறிந்திருந்ததைப் போல அது அவனுடைய நரம்புகளில் பின்னப்பட்டிருக்கவில்லை. மாறாக அவனுடைய சிறைக்கப்படாத தலை அடையாளப்படுத்தின நசரேயன் என்கிற நிபந்தனையில் இருந்தது. சிம்சோனின் பெற்றோர்கள் உண்மையாக இருந்ததைப் போல அவனும் தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆனால் அவனுடைய முடிவு நேர்மையானதும் மகிழ்ச்சியானதுமாக இருந்திருக்கும். ஆனால் விக்கிரகாராதனைக்காரனோடு கொண்ட தோழமை அவனை கெடுத்தது. சோரா என்னும் பட்டணம் பெலிஸ்தீரன் தேசத்திற்கு அருகில் இருந்ததால் சிம்சோன் ஒரு நட்பின் நிபந்தனைகளில் அவர்களோடு கலந்தான். இவ்விதம் அவனுடைய வாலிபத்தில் நெருக்கங்கள் வளர அதனுடைய செல்வாக்கு அவனுடைய முழு வாழ்க்கையையும் இருட்டடித்தது. திம்னாத் என்னும் பெலிஸ்திய பட்டணத்தில் வசித்திருந்த ஒரு வாலிப பெண் சிம்சோனின் பிரியங்களில் ஈடுபட அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள அவன் தீர்மானித்தான். அவனுடைய நோக்கத்திலிருந்து அவனை மாற்ற முயற்சித்த தேவனுக்கு பயந்த பெற்றோர்களுக்கு அவனுடைய ஒரே பதில் அவளின் கண்ணுக்கு பிரியமானவள் என்று இருந்தது. முடிவாக பெற்றோர்கள் அவனுடைய விருப்பங்களுக்கு விட்டுக் கொடுக்க திருமணம் நடந்தது. வாலிபத்திலிருந்து ஆண்மைக்குள் நுழைந்த போது தெய்வீக வேலையை செயல்படுத்த வேண்டிய அந்த நேரத்தில், மற்ற அனைத்து காலத்தையும் விட தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்க வேண்டிய அந்த காலத்தில் சிம்சோன் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு தன்னை இணைத்து கொண்டான். தான் தெரிந்து கண்டவளோடு இணைவதன் வழியாக தேவனை மேன்மையாக மகிமைப்படுத்த முடியுமா என்றோ, அல்லது தன்னுடைய வாழ்க்கையினால் நிறைவேற்றப்பட வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாத இடத்தில் தன்னை வைத்துக் கொள்ளுகிறேனோ என்றோ அவன் கேட்கவில்லை. அவரை முதலாவது கனப்படுத்த தேடுகிற அனைவருக்கும் தேவன் ஞானத்தை வாக்குப்பண்ணி இருக்கிறார். ஆனால் சுயத்தை திருப்திப்படுத்த நெளிந்து போகிறவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தமும் இல்லை. சிம்சோனை போல எத்தனை பேர் அதே வழியை தொடர்கிறார்கள். கணவனையோ அல்லது மனைவியையோ தெரிந்தெடுப்பதில் உணர்வுகள் ஆட்சி செய்வதால் எவ்விதம் பல வேளைகளில் தேவபக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி அற்றவர்களுக்கும் இடையே திருமணம் நடக்கிறது. இந்த கூட்டத்தார் தேவனிடம் ஆலோசனை கேட்பதில்லை, அவருடைய மகிமையையும் தங்கள் பார்வையில் வைப்பதில்லை. திருமண உறவில் கிறிஸ்தவம் கட்டுப்படுத்தும் செல்வாக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் இந்த இணைப்பிற்கு நடத்துகிற நோக்கங்கள் கிறிஸ்தவ கொள்கைகளின் அடிப்படையில் இருப்பதில்லை. தனக்கு சொந்தமானவர்களோடு திருமண உறவிற்குள் நுழைவதற்கேதுவாக தேவனுடைய மக்கள் மேல் தன்னுடைய வல்லமையை பலப்படுத்த சாத்தான் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறான். இதை நிறைவேற்றும்படி இருதயத்தில் பரிசுத்தமில்லாத உணர்வுகளை தூண்டிவிட அவன் முயற்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் தமது வார்த்தையில் தம்முடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களில் அவருடைய அன்பை வைத்திராதவர்களோடு இணையக்கூடாது என்று தெளிவாக போதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. 2 கொரிந்தியர் 5:15-16. திருமண விருந்தில் இஸ்ரவேலின் தேவனை வெறுத்திருந்தவர்களின் தோழமைக்கு சிம்சோன் கொண்டுவரப்பட்டான். இவ்விதமான உறவுகளுக்குள் வழியே நுழைகிறவர்கள் குறிப்பிட்ட அளவு தங்கள் தோழர்களின் பழக்கங்களுக்கும் வழக்கங்களுக்கும் ஒத்துப்போக வேண்டியதிருப்பதை உணர்வார்கள். இவ்விதம் செலவு செய்யப்படுகிற நேரம் வீணானது என்பதை காட்டிலும் கெடுதலானது. ஆத்மாவின் அரணை பலவீனப்படுத்தி கொள்கையின் உறுதியை உடைக்க நடத்துகிற நினைவுகள் மகிழ்விக்கப்பட்டு வார்த்தைகள் பேசப்படுகின்றன.
திருமண விருந்து முடிவதற்கு முன்பாகவே யாருக்காக சிம்சோன் தேவனுடைய கட்டளையை மீறினானோ அந்த மனைவி தன் கணவனுக்கு தன்னை துரோகி என்று நிரூபித்தாள். அவளுடைய துரோகத்தினால் சீற்றம் அடைந்தவனாக சிம்சோன் சி காலம் அவளை கைவிட்டு சோராவிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு தனியாக சென்றான். பின்னர் இறங்கி திரும்ப வந்தபோது அவள் மற்றவனுக்கு மனைவியாய் இருக்கிறதை கண்டான். அவர்களுடைய பயமுறுத்துதல் தான் பிரச்சினை துவங்கி இருந்த வஞ்சகத்திற்கு அவளை தூண்டியிருந்த போதும் அவர்களுடைய வயல்களும் திராட்சை தோட்டங்களும் அவனுடைய பழிவாங்குதலின் வீணானதால் அந்த பாழ்கடிப்பு அவளை கொலை செய்யும்படி அவர்களை தூண்டியது. தனி மனிதனாக இளம் சிங்கத்தை கொன்றதிலும் அஸ்கல்லோனின் சான்று கொடுத்திருந்தான். இப்போது அவனுடைய மனைவியை நாகரீகம் என்று கொலை செய்ததற்காக பெலிஸ்தீரை தாக்கி அவர்களை சின்ன பின்னமாக முறியடித்தான். பின்னர் அவனுடைய சத்துருக்களிடம் இருந்து பாதுகாப்பான அடைக்கலத்தை தேடி யூதா கோத்திரத்தில் இருந்த ஏத்தாம் ஊர் கண்மலை சந்நிதிக்கு திரும்பினான். இந்த இடத்தில் பலமான படையினால் அவன் துரத்தப்பட்டான். யூதாவின் குடிகள் மிகவும் எச்சரிக்கை அடைந்தவர்களாக அவனை அவன் சத்துருக்களிடம் கொடுக்க சம்மதித்தனர். இதற்கேற்ப யூதாவின் 3000 மனிதர்கள் அவனிடம் சென்றனர். அவன் அவனுடைய சொந்த தேச மக்களை தாக்க மாட்டான் என்கிற நிச்சயத்தை உணராதிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனை அண்ட அவர்கள் தைரியம் கொண்டிருக்க மாட்டார்கள். கட்டுப்பட்டு பெலிஸ்தியர்களின் கைகளில் கொடுக்கப்பட்ட சிம்சோன் சம்மதித்தான். எனினும் தன்னை தாக்குவதனால் அவர்களை அழிக்க அவனை நிர்பந்திக்க மாட்டார்கள் என்ற வாக்குறுதியை யூதாவின் மனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டான். 2 புது கயிறுகளினால் தன்னை கட்ட அவன் அனுமதித்தான். பின்னர் சத்துருக்களின் பாளையத்திற்குள் மிகுந்த சந்தோஷத்தின் வெளிக்காட்டல்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அவர்களுடைய ஆர்ப்பரிப்பு மலைகளில் எதிரொலித்த போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் எழும்ப அவன் புயங்களில் கட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூலாக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. கழுதையின் தாடை எலும்பாய் இருந்த போதும் பட்டயத்தையும் ஈட்டியையும் விட வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட கையில் கிடைத்த முதல் ஆயுதத்தினால் பெலிஸ்தியர்கள் பயத்தில் ஓடும் வரையிலும் அவர்களை அடித்தான். வயலிலே 1000 பேர் மரித்து விழுந்தனர். இஸ்ரவேலர்கள் சிம்சோனோடு இணைந்து வெற்றியை பின்தொடர ஆயத்தமாய் இருந்ததால் அவர்களை ஒடுக்கினவர்களின் வல்லமையிலிருந்து அந்த நேரத்தில் தங்களை விடுவித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் உற்சாகம் இழந்து கோழிகளாக இருந்தனர். புறஜாதியரை துரத்தும்படி தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த வேலையை நிராகரித்திருந்து தங்களுக்கு எதிராக திரும்பாத வரையிலும் அவர்களுடைய கொடுமையை சகித்து அவர்களுடைய கீழ்த்தரமான பழக்கங்களுடன் தங்களை இணைத்திருந்து அவர்களுடைய அநீதியை கண்டும் இருந்தனர். ஒடுக்குகிறவனின் வல்லமைக்குள் அவர்கள் தானும் கொண்டுவரப்பட்ட போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தப்பித்திருக்கக்கூடிய அந்த கீழ்த்தரத்திற்கு அடங்கினவர்களாக தங்களை ஒப்பு கொடுத்தனர். தேவன் அவர்களுக்காக ஒரு இரட்சகனை எழுப்பின போதும் அவனை விட்டு அவர்களுடைய சத்துருக்களுடைய பல வேலைகளில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அவனுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் சிம்சோனை நியாயாதிபதியாக்கினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 ஆண்டான். ஆனால் ஒரு தவறான அடி மற்றொன்றுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. பெலிஸ்தீர்களிடமிருந்து ஒரு மனைவியை எடுத்ததினால் சிம்சோன் தேவனுடைய கட்டளை மீறியிருந்தான். அவனுக்கு சாவுக்கு ஏதுவான சத்துருக்களாக இருந்தவர்களுக்கிடையே அநீதியான உணர்வுகளின் திளைப்பில் இப்போது மீண்டும் அவன் துணிவாக நுழைந்தான். பெலிஸ்தீர்களை அப்படிப்பட்ட பயத்திற்குள் நடத்தின தன்னுடைய மாபெரும் பலத்தை நம்பி காசாவில் இருந்த ஒரு வேசியிடம் துணிவாக சென்றான். அந்த பட்டணத்தார் அவன் வந்திருப்பதை அறிந்து பழிவாங்க அவளோடு இருந்தனர். மற்ற அனைத்து பட்டணங்களை காட்டிலும் மிக பலமான கோட்டையின் சுவர்களுக்குள் அவர்களுடைய சத்துரு பத்திரமாக அடைக்கப்பட்டிருந்தான். தங்கள் இறையை குறித்த நிச்சயத்தோடு தங்கள் வெற்றியை முழுமையாக்க காலை வரை அவர்கள் காத்திருந்தனர். நடு இரவில் சிம்சோன் எழுப்பப்பட்டான். தன்னுடைய நசரேய விரதத்தை முறித்து போட்டதை நினைத்த போது குற்றமுள்ள அவனுடைய மனசாட்சி வருத்தத்தினால் நிறைந்தது. அவன் பாவம் செய்திருந்த போதும் தேவனுடைய இரக்கம் அவனை கைவிடவில்லை. மகத்தான பலம் அவனை விடுவிக்கும்படி மறுபடியும் செயல்பட்டது. பட்டணத்தின் கதவண்டை சென்று அதை அதன் இடத்திலிருந்து திருகி அதன் நிலைகளோடும் தாழ்பால்களோடும் எடுத்து எபிரோனுக்கு போகும் வழியில் மலை உச்சி வரையிலும் அதை கொண்டு சென்றான். இவ்வாறு தப்பித்தும் கூட அவனுடைய தவறான முறையை நிறுத்தவில்லை. மீண்டும் பெலிஸ்தீர்களுக்கு நடுவே நுழையாதிருந்தும் அவனை அழிக்கும்படி வாஞ்சித்திருந்த இச்சை இன்பங்களை தேட அவன் தொடர்ந்தான். அவன் பிறந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்த சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். அவளுடைய பெயர் பட்சிக்கிறவள் என்னும் பொருளுடைய தெளிலால். சோராகின் பள்ளத்தாக்கு அதனுடைய திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றிருந்தது. ஏற்கனவே திராட்சரசத்தில் திளைத்து நிலையற்றிருந்த நசிரியனுக்கு அதுவும் சோதனையை வைத்திருந்தது. தேவனுக்கு தூய்மையா இருப்பதற்கேதுவாக அவனை சத்ருவின் அசைவுகளை பெலிஸ்தீர்கள் ஜாக்கிரதையாக கவனித்து வந்தனர். இந்த புதிய இணைப்பின் வழியாக அவன் தன்னை தரம் தாழ்த்தின போது
தெலிலாலின் வழியாக அவனுடைய அழிவை நிறைவேற்ற அவர்கள் தீர்மானித்தார்கள். பெலிஸ்தீர்களின் மகனங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் தலைமையான ஒரு மனிதனை கொண்டிருந்த ஒரு தூது குழு சோராகின் பள்ளத்தாக்கிற்கு அனுப்பப்பட்டது. அவன் மாபெரும் பழத்தில் இருந்த போது அவனை பிடிக்க அவர்கள் தைரியமற்றிருந்தனர். எனினும் கூடுமானால் அவனுடைய வல்லமையின் ரகசியத்தை அறிந்து கொள்வது அவர்களுடைய நோக்கமாயிருந்தது. எனவே அதை கண்டுபிடித்து வெளிப்படுத்தும்படி தெலிலாலிடம் பேரும் பேசினர். இந்த காட்டிக் கொடுக்கிறவள் சிம்சோனை அநேக கேள்விகள் கேட்டபோது சில முறைகளை முயற்சித்ததால் மற்ற மனிதர்களுடைய பலவீனம் தன்மேல் வரும் என்று அறிவித்து அவன் அவளை ஏமாற்றினான். அவள் அதை சோதித்த போது அது வஞ்சகம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று கூறி அவன் பொய் சொன்னதாக அவன் குற்றப்படுத்தினாள். தெளிவான சான்றை மூன்று முறை சிம்சோன் பெற்றிருந்தான். ஆனால் அவளுடைய நோக்கம் தோல்வியடைந்த போது அவன் இதை ஒரு வேடிக்கையாக நடத்தினாள். அவன் குருட்டுத்தனமாக பயத்தை துரத்தினான். சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனம் படும் வரையிலும் நாளுக்கு நாள் தெளிலால் அவனை தொந்தரவு செய்தாள். எனினும் ஒரு தந்திரமான வல்லமை அவனை அவள் அருகே வைத்திருந்தது. முடிவாக மேற்கொள்ளப்பட்டு சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று சிம்சோன் ரகசியத்தை தெரியப்படுத்தினான். தாமதமின்றி உடனடியாக வரும்படி வலியுறுத்தின ஒரு தூதுவன் பெலிஸ்தீனின் அதிபதிகளுக்கு அனுப்பப்பட்டான். இந்த போர் வீரன் தூங்கிக் கொண்டிருந்த போது கனமான அவன் தலைமுடி தலையிலிருந்து சிரைக்கப்பட்டது. இதற்கு முன் மூன்று முறை செய்ததைப் போலவே சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்று அவள் அழைத்தாள். சடிதியில் எழுந்தவனாக முன் செய்ததைப் போலவே வல்லமையை உபயோகித்து அவர்களை அழைத்து போட அவன் நினைத்தான். ஆனால் வல்லமையற்ற அவன் கைகள் அவன் அழைப்பை செயல்படுத்த மறுத்தன. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறிந்தான். அவன் தலை சிரைக்கப்பட்ட பின் தெலிலால் அவனுடைய பலத்தை சோதித்து பார்த்தவளாக அவனை தொந்தரவு செய்யவும் அவனுக்கு வேதனையை உண்டாக்கவும் துவங்கினாள். இவ்விதம் அவனுடைய வல்லமை முழுமையாக சென்றுவிட்டது என்று உணர்த்தப்படும் வரையிலும் பெலிஸ்தியர்கள் அவனை நெருங்க தைரியமற்றிருந்தனர். பின்னர் அவர்கள் அவனை பிடித்து அவனுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி காசாவிற்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறையில் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு கடினமான உழைப்பில் ஆட்படுத்தப்பட்டான். இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகவும் முதன்மையானவனாகவும் இருந்த ஒருவனிடம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்! பலவீனத்தோடு குருடனாகி சிறைப்பட்டவனாக மிகவும் இழிவான வேலைக்கு இப்போது தாழ்த்தப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வந்த பரிசுத்த அழைப்பின் நிபந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீறினான். தேவன் நீடிய காலம் அவனிடம் பொறுமையாக இருந்தார். தன்னுடைய ரகசியத்தை அறிவிக்கும் அளவு பாவத்தின் வல்லமைக்கு அவன் தன்னை கொடுத்த போது ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். அவனுடைய நீண்டிய முடியில் எந்த மேன்மையும் இல்லை. அது தேவனுக்கு உண்மையாய் இருந்ததன் அடையாளமாய் இருந்தது. உணர்ச்சிகளின் திளைப்பிற்கு அது பலி செலுத்தப்பட்ட போது எந்த ஆசீர்வாதத்திற்கு அது அடையாளமாக இருந்ததோ அது பறிமுதல் செய்யப்பட்டது. துன்பத்திலும் தாழ்மையிலும் பெலிஸ்தியர்களுக்கு வேடிக்கையாக இருந்தபோது முன் ஒருபோதும் அறிந்திராத விதத்தில் தன் சொந்த பலவீனத்தை சிம்சோன் அறிந்து கொண்டான். அவனுடைய உபத்திரவம் மனம் திரும்ப அவனை நடத்தியது. அவனுடைய முடி வளர்ந்த போது அவனுடைய வல்லமை படிப்படியாக திரும்பியது. ஆனால் அவனுடைய சத்துருக்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட சிறை கைதியாக அவனை கருதி எந்த அச்சத்தையும் உணராதிருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் தங்கள் வெற்றியை தங்கள் தேவர்களுக்கு அர்ப்பணித்தார்கள். இவ்விதம் உயர்த்தினவர்களாக இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தார்கள். சமுதிரத்தின் காவலாளியாயிருந்த மீன் தெய்வமான தாகோனை கனப்படுத்தும்படியாக ஒரு விருந்து நியமிக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் பெலிஸ்திய சமபூமி முழுவதில் இருந்தும் மக்களும் அவர்களுடைய அதிபதிகளும் கூடினர். ஆராதிப்பவர்களின் கூட்டங்கள் மாபெரும் கோவிலை நிரப்பி கூரையை சுற்றியிருந்த காட்சியகத்தையும் நெருக்கியது. அது கொண்டாட்டமும் களி கூறுதலுமான காட்சியாக இருந்தது. பலி ஆராதனையின் ஆடம்பரம் அங்கே இருந்து அதை இசையும் விருந்தும் தொடர்ந்தது. பின்னர் தாகோனுடைய வல்லமையின் வெற்றி கோப்பையான சிம்சோன் உள்ளே கொண்டு வரப்பட்டான். அவனுடைய தோற்றத்தை ஒரு ஆர்ப்பரிப்பு வாழ்த்தியது. அவனுடைய துயரத்தை ஜனங்களும் அதிபதிகளும் பரிகசித்து தங்கள் தேசத்தை அழித்தவனை கவிழ்த்த தெய்வத்தை புகழ்ந்தனர். சிறிது நேரம் கழித்து தளர்ந்தவனைப் போல அந்த கோவிலின் கூரையை தாங்கியிருந்த மையத்தூண்களில் சாய்ந்து கொள்ள அவன் அனுமதி கோரினான். பின்னர் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்ற மௌனமான ஜபத்தை ஏறெடுத்தான்.
இந்த வார்த்தைகளோடு தன்னுடைய வல்லமையான புயங்களினால் அந்த தூண்களை சுற்றி பிடித்து என் ஜீவன் பெரிஸ்தரோட கூட மடிய கடவது என்று கூக்குரலிட்டு குனிய கூரை விழுந்து அந்த திரளான கூட்டத்தை ஒரேடியாக அழித்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். விக்ரமும் அதை ஆராதித்தவர்களும் ஆசாரியர்களும் குடியானவர்களும் போர் வீரரும் மேன்மையானவர்களும் தாகானுடைய கோவிலின் இடிபாடிகளுக்குள் ஒன்றாக புதைக்கப்பட்டனர். அவர்களுக்கு நடுவே தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட அவனுடைய ராட்சத உருவமும் இருந்தது. இந்த வீழ்ச்சியை குறித்த செய்திகள் இஸ்ரேலின் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட சிம்சோனின் உறவினர்கள் மலையிலிருந்து வந்து எதிர்பாரின்றி விழுந்து போன வீரனின் சரீரத்தை எடுத்துச் சென்றனர். சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மொனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். சிம்சோனின் வழியாக இஸ்ரேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க துவங்குவான் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஆனால் தேவனுக்கு துதியும் தேசத்திற்கு மகிமையுமாய் இருந்திருக்க வேண்டியவனின் வாழ்க்கை பதிவு எவ்வளவு இருட்டும் பயங்கரமுமானதாக இருக்கிறது. தெய்வீக அழைப்பிற்கு சிம்சோன் உண்மையாக இருந்திருந்தான் ஆனால் அவனை கனப்படுத்தி உயர்த்துவதில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவன் சோதனைக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கைக்கு உண்மையற்றவன் என்று நிரூபித்தான். அவனுடைய வேலை தோல்வியிலும் அடிமைதனத்திலும் மரணத்திலுமே நிறைவேறியது. சரீர பிரகாரமாக பூமியின் மேல் சிம்சோன் தான் மிக பலமான மனிதன். ஆனால் சுயக்கட்டுப்பாட்டிலும் உண்மையிலும் உறுதியிலும் அவன் மிகவும் பலவீனமானவர்களில் ஒருவனாய் இருந்தான். பலமான உணர்ச்சிகளை பலமான குணமாக அநேகர் தவறாக எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் தன்னுடைய உணர்ச்சிகளினால் ஆட்சி செய்யப்படுகிறவன் பலவீனமான மனிதன் என்கிறதே உண்மை. ஒரு மனிதனின் உண்மையான மேன்மை அவனை கட்டுப்படுத்துகிறவைகளினால் அல்ல, அவன் கட்டுப்படுத்துகிற உணர்வுகளின் வல்லமையினாலே அளவிடப்படுகிறது. எதற்காக சிம்சோன் அழைக்கப்பட்டானோ அந்த வேலையை நிறைவேற்ற ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய ஏற்பாடு செய்யும் கவனம் அவன் மேல் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கம் சரீர பலத்திற்கும் அறிவு சார்ந்த வீரியத்திற்கும் சன்மார்க்க தூய்மைக்கும் சாதகமான சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் துன்மார்க்க தோழ்மையின் செல்வாக்கின் கீழ் மனிதனுக்கு ஒரே பாதுகாப்பாய் இருக்கிற தேவன் மேல் இருந்த பிடியை அவன் விட்டான். எனவே தீமையின் அலைகளினால் அடித்துச் செல்லப்பட்டான். கடமையின் பாதையில் இருக்கிறவர்கள் போராட்டங்களுக்குள் கொண்டு வரப்படும் போது தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்று நிச்சயத்தோடு இருக்கலாம். ஆனால் மனிதர் சோதனையின் வல்லமையில் மனதார தங்களை வைக்கும் போது விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ விழுவார்கள். விசேஷமான வேலைக்கு தம்முடைய கருவிகளாக உபயோகிக்க தேவன் எண்ணியிருக்கிற அதே நபர்களை வழிவிலகி செய்ய சாத்தான் தன்னுடைய அனைத்து வல்லமைகளையும் உபயோகிக்கிறான். நம்முடைய பலவீனமான இடங்களில் அவன் நம்மை தாக்கி முழு மனிதனையும் கட்டுப்படுத்த குணத்தின் குறைகளின் வழியாக வேலை செய்கிறான். இந்த குறைபாடுகள் நேசிக்கப்படும் போது வெற்றியடைவான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனினும் எவரும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை. தன்னுடைய பலமற்ற முயற்சிகளினால் தீமையின் வல்லமையை தனிமையில் வெற்றி கொள்ள மனிதன் விட்டுவிடப்படவில்லை. உதவி சமீபத்தில் இருக்கிறது. மெய்யாகவே அதை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அது கொடுக்கப்படும். யாக்கோபு தரிசனத்தில் கண்ட ஏனியில் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருந்த தேவ தூதர்கள் மிக உயர்ந்த பரலோகம் வரையிலும் ஏற மனதாயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உதவி செய்வார்கள். ஆமேன்.